ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம மீன் பிடிச்சா போறோம். ஒரு பாறை மடை லேக் மீன் பிடிச்சா வரோம். அப்போ நம்ம மீன் பிடிச்சா போ. போறோம் பழைய மரங்கள் எல்லாம் நிற்கண்டியலா நொங்கு மரம் அண்ணா திங்கே தெரியாது நொங்கு மரம் என்ன காணுது குண்டு என்ன காணுது இது மொத்தம் பாலை ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா குண்டு நிறம் கிடக்கு நம்ம அப்படியே வந்தோம் அந்த சைடு வந்தோம் இப்போ மாதிரி ஒரு சூப்பரான ஒரு சிலை வாங்கியது அங்கே பாருங்க ஒரு மீன் பிடிச்சிருக்கீங்க நான் ஃபஸ்ட் ஏ நீங்கள் நேரத்தில் மீன் வச்சா வலியா வாசியில் கிட்டியாவே மீன் கிட்டே இல்லை ஒன்று சரி அப்போ நம்ம மீன் பிடிச்சாலும் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே ஒரு மீன் கிட்டி இருக்குன்னு நினைக்கிறேன் பார்ப்பாங்க டெம்பர் இழுக்குன்னு சொல்கிறாங்க அப்புறம் மீன் இட்டுச்சா எங்க பார்ப்போம் எடுங்க சங்கட்டு பண்ணலாம் மக்காதாக்கணும் இங்கன்னு ஆ ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் வரல இல்லை ஃபஸ்ட்டு மீன் கிட்டிட்டுண்டு தூக்கிட்டாங்க ஃபஸ்ட்டு மீன் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் வலிய மீனாக்கேன் சூப்பர் நம்ம அடுத்த மீன் இதை ஒரு பைய தட்டி தூக்கி விடல சரி ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த மீன் கிட்டிருக்கான் கிட்டுச்சா ஃப்ரெண்ட்ஸ் ஆ இல்லையா ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க வேற லெவல் தான் செகண்ட் மீன் முடிச்சிட்டுண்டு ஆஹா மீனங்க 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 ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு மீன் நமக்கு இப்போ கிட்டிட்டுண்டு ரெண்டு அப்போ ரெண்டு ஒரு மீடியம் சைஸ் ரெண்டு மீன் இட்டுச்சு இதே அக்க நம்ம இன்னைக்கு வீடியோ எடுக்காந்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ நமக்கு ரெண்டு மீன் இட்டுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதே சூண்டிட்டு இருக்கண்ணே எங்களுக்கு கொஞ்சம் கிட்டுச்சு ரெண்டு மூணு கிட்டுச்சு கிட்ட இருக்கும் என்னன்னா அந்த கொடை ஆக்கும் கொடையில ஆக்கும் மீன் கிட்ட கிட்ட எடுத்துடுவேன் மீன் நிறைய கிடக்குது ஏன்னு விடியில் கொத்தும் இல்லை இன்னும் இது இதெல்லாம் நேரத்தை வெட்டிட்டுருக்கதாக்க ஒரு 10 வருஷத்துக்கு முன்னே கிடக்குனாக்குன்னு சொல்லினாலோ இந்த தடியெல்லாம் பின்ன செதல் ஏன் எடுக்காத்தோனாக்க நீங்கள் நினைப்பியா செதல் எடுக்காது வெள்ளம் அடியில் மொத்தம் வெள்ளம் ஆக்கும் கிடக்கு அதாக்கும் செதல் எடுக்காத ஃப்ரெண்ட்ஸ் அக்கா ஒரு மீன் கிட்டிருக்கான் ஆ ஃப்ரெண்ட்ஸ் அங்கே ஒரு மீன் கிட்டுட்டு பார்த்தாலே இக்கா தான் எடுக்கணும் அந்த குடையில் போட்டாங்க முதல்ல நான் உங்களுக்கு சிலை எல்லாம் கட்டி தரேன் வெயிற பாறை எல்லாம் இருக்குது கம்பு இதக்க நேரத்து இதெல்லாம் பாறை போட்டுச்சதாக்க என்ன கிடக்க ஒரு மரம் அது வெயிரண்டு கீழே விழுந்ததாக்க அண்ணா அதை போல எல்லாம் உடஞ்சி கீழே விழும் காற்று காட்டில் ஒரு சூப்பரான ஒரு சில மக்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு மீன் கிட்டிட்டுண்டு அதுங்க கூட லெட்டாச்சு சூப்பரான ஒரு பிளேஸ் ஆக்கு ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒன்று கிட்டி இருக்கு பார்த்துங்க அடுத்த ஒன்று கிட்டி இருக்கு மீன் கிடக்குது அடுத்து அதை போட்டாச்சு எங்கெல்லாம் பயங்கரமால அதாக்கு வந்து இருக்கணும்
ஃப்ரெண்ட்ஸ் அப்போ நம்ம மீன் பிடிச்சாச்சு, நீ வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். கொஞ்சம் நிறைய மீன் இட்டுச்சுன்னு வேணும். மீன் மீன் பார்த்து பார்த்து போட்டை போக்குங்க. போட்டு இப்போ நம்மளோட ஷிப்பாக கரை ஆட்டியாச்சு. நம்ம இப்போ மீன் எல்லாம் இதில் தட்டும். இனி வியாபாரத்துக்கு கொண்டு போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மீன் இந்த கொடைக்கு இடையில யார் இருக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் மீனை வியாபாரம் அந்த கவரில் இருக்கு. எல்லாம் எடுங்க ஃப்ரெண்ட்ஸ். சமைக்க இப்போ இம்மட்டும் மீனை கிட்டிட்டு சூப்பர் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இந்த லீவு சமயம் நமக்கு குழப்பம் இல்லை. பெரிய பெரிய இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண பார்த்ததுக்கு உங்களுக்கு நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. கிட்ட இருக்க பெல் ஐக்கனையும் தட்டி விடுங்க. மற்ற எங்க என்ன பார்த்தீங்கன்னா சி மீன் விட சென்றிருக்கேன். சரி, நம்ம இப்போ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.